சில்லி மீன் வறுவல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். நெத்திலியை இதில் போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுலாம் கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அதுலேயே நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 1/2 ஹவர் ஊறட்டும். எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நெத்திலி மீன் ஊற வச்சு வச்சுருந்தோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மீனை போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மீன் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். எல்லா மீனும் வறுத்துட்டோம். நெத்திலி மீன் வறுவல் வறுத்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.